அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த பல தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ் இதை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இதை குறைக்கக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ராலோட ஒரு தான் ஸோ நம்ம உடம்பில் நம்ம எக்ஸசிவாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கும் பொழுது அதை வந்து உடனடியான ஒரு தேவைக்கான ஒரு விஷயமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து ட்ரை க்ளேட்ஸ் ஸோ கொலஸ்ட்ரலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ கொலஸ்ட்ராலில் வந்து ஹை டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன்ஸ் அதே மாதிரி வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வெரி லோ டென்சிட்டி லைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து ட்ரைக்லிசரைட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது ஸோ நம்ம பாடியில் உடனடியான ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா நம்ம ட்ரைக்லிசரைடை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்போம் ஸோ இது வந்து ஒரு ஃபேட் அதாவது மூணு கிளிசரைட்ஸ் வந்து சேர்ந்து சேர்ந்துருக்கக்கூடியதான் ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ட்ரை ஏன் அதிகமாகுது எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல்லாம் நார்மலாக இருக்குது டாக்டர் ஸோ ஈவன் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து விஎல்டிஎல் கொலஸ்ட்ராலோ வந்து நார்மலாக தான் டாக்டர் இருக்குது ஆனால் ட்ரைக்லிசரைட் லெவல்ஸ் மட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களை வந்து நம்ம இந்த பாக்குறோம் இன்க்ரீஸ் ஆகுது யாருக்கெல்லாம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம் இந்த வந்து யாருக்கெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப ஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கிறவங்க பசிக்காமல் உணவுகள் வந்து எடுத்துக்கிறவங்க நமக்கு பசி தீர்ந்த பின்னும் நம்ம வந்து உணவுப் பொருட்களை நிறைய வந்து சுவைக்காகவோ இல்லை வந்து நம்மளுடைய சில கண்டிஷன்ஸில் வந்து நிறைய உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம உடலோட தேவைக்கு அதிகமான கலோரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து ட்ரைக்லிசல் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த ட்ரைக்லிசிடல் லெவல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம பாடி பாடியில் வந்து இந்த மெட்டபாலிக் சின்ட்ரோம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் ஸோ முக்கியமாக இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து அதிகமாகும் போது அது இதய சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிபியோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இன்னொன்று உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளோ அதே மாதிரி வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது நம்ம வந்து உடல் பருமன் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா ட்ரைக்ளிசரல் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு பாடியில் தான் வந்து இருப்பாங்க ஆனாலும் ரொம்ப செடன்ட்ரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இமீடியேட்டான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு உடல் உழைப்பே இல்லாத அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல்லே உட்காந்தபடியே ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறோம் ஸோ அந்த வேலையும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் வந்து பதட்டமாகவும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல உடனடி தேவைக்காக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சில மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முக்கியமாக வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகளோ அதே மாதிரி வந்து பீட்டோ பிளாக்கர்ஸ்ஸுன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பிபிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோ வந்து நமக்கு ட்ரைக்லூசிரிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால வந்து நமக்கு ட்ரைக்லூசிரி அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா முதல்ல உணவுப் பொருட்களில் அதிகப்படியான உணவுப் பொருட்கள் முக்கியமாக கலோரி இன்டேக் அதிகமாக இருக்கிறத நம்ம குறைச்சிட்டு பசி ஏற்படும் போது நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி பசியோட அளவு வந்து நம்ம குறைஞ்ச உடனே நம்ம உணவு சாப்பிட்றது வந்து நிறுத்திடணும் சுவைக்காக உணவு சாப்பிடுது முக்கியமாக இந்த உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு டெசர்ட்டு நம்ம ஒன்று சாப்பிடுவோம் அந்த ஒரு வழக்கத்தை வந்து நம்ம குறைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி ரெகுலராக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது கூடவே ஒரு சில மூலிகைகளும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து நெருஞ்சில் நெல்லி வெற்றல் பூண்டு கொள்ளு விதை ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பொடி பண்ணி சூர்ணமாக்கி கஷாயமாக்கி நம்ம சாப்பிடும்போது அது வந்து ட்ரைக்லிசோட அளவை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வெந்தயம் அப்படிங்கிறது இதில் வந்து சாலிபிள் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் வந்து உட்கிரகிக்கிறத வந்து இது குறைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த சாலிபிள் ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம கட் பாக்டீரியாஸுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால பரம்பரையாக சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கும் அதுக்கு இந்த கட் பாக்டீரியாஸ் ஒரு முக்கியமான ரீசன் சோ அதனால வந்து நமக்கு அந்த ட்ரைக்ளசில் லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து பூண்டு பூண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய செல்களில் வந்து குளுக்கோஸ் வந்து யூஸ் ஆகிறத வந்து அதிகப்படுத்தும் அதனால் வந்து அது போய் ட்ரைக்லிசராடாக வந்து ஸ்டோர் ஆகிறத வந்து இது கம்மி பண்ணும் ஸோ அதே மாதிரி கொள்ளு ஸோ கொள்ளு வந்து இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கொள்ளில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் அதே மாதிரி அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட்டை நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் வந்து ரீ ஆகிறத வந்து குறைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இது நம்மளுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ட்ரைகிளிசிரோட அளவை வந்து இது குறைக்கும் ஸோ அடுத்தபடியாக நெல்லி ஸோ இந்த நெல்லிக்காயில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்குது இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்னு நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம பாடியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எனர்ஜியாக மாற்றக்கூடிய அந்த விகிதம் வந்து அதிகப்படும் ஸோ அதனால் நம்ம நெல்லி வற்றல் வந்து எடுத்துக்கும் போது இல்லை நெல்லிக்காயை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ட்ரைகிளிசிரோ அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததான் நெருஞ்சில் விதை நெருஞ்சில் விதையில் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய சாப்போனின் கண்டென்ட் வந்து நமக்கு ட்ரைக்ளிசைடோட அளவு வந்து குறைக்குது அது மட்டும் இல்லாமல் எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவையும் வந்து குறைக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிஞ்சுட்ருக்க ஒரு விஷயம் ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி ஒரு சூர்ணமாக ஆக்கிட்டு அதை வந்து நம்ம கஷாயமாக வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து ட்ரைக்ளிசைடு அளவு வந்து குறைக்கும் கூடவே நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அவசியம் பசி எடுத்து தேவையான அளவு மட்டும் பசிக்கு ஏற்ற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை நம்ம ஸ்டீராய்டு மாத்திரைகளோ இல்லை வந்து ஒரு சில பீட்டா ப்ளாக்ஸோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா மருத்துவர்களோட ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் வந்து சுகர் இருக்குது அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறைகளையும் வந்து மேற்கொள்ளும்போது இந்த ட்ரைகிளிசரோட அளவை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ இந்த ட்ரைகிலிசரை குறைக்கக்கூடிய சூர்ணம் வந்து எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம் அளவை குறைக்கக்கூடிய கஷாயம் எப்படி பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் பூண்டு கொள்ளு நெல்லி வற்று விதைகள் ஸோ நெரிஞ்சிலோட விதைகளை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம உலர்த்தி பொடி பண்ணி நம்ம சூர்ணமாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த கஷாயம் எப்படி பார்த்துக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை வந்து நல்லா சூடாக்கிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கஷாய பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கஷாயம் நல்லா கொதிச்சு நாலுல ஒரு பாகமா வந்து நம்ம சுண்ட வச்சு அதை வந்து வடிகட்டிக்கலாம் கஷாயம் நல்லா கொதிச்சு வற்றிடுச்சு இத வந்து வடிகட்டிக்கலாம் வெந்தயம் பூண்டு கொல்லெல்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கஷாயம் ஸோ இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா ரெகுலராக காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ என்னால் இதை வந்து ரெகுலராகலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது டாக்டர்னு சொல்கிறவங்க ட்ரைகூலித் கேப்சூல்ஸாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் அதை வாங்கி ரெகுலராக பயன்படுத்தலாம் இது கூட உடற்பயிற்சி உணவு முறைகளை வந்து நல்லா ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ட்ரைகிளிசுட் அளவை ரொம்ப வந்து நம்ம குறைச்சலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்